சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் சூளுரை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அந்த நாட்டின் மீது கடுமையான பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஏப்ரல் 1 சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புக்கு பிறகு இஸ்ரேல் மீது கண்டிப்பாக பயங்கரமான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈத் அல் பித்ரின் தொடக்கத்தை குறிக்கும் உரையில் சபதம் செய்த ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் உரையில் அவர் குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரான் தனது சொந்த பிரதேசத்தில் இருந்து இஸ்ரேலை தாக்கினால் இஸ்ரேல் பதிலடி கொடுத்து ஈரானில் தாக்குதலை மேற்கொள்ளும் என்று காட் சமூக ஊடகத்தனமான எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். ரபாவை ஆக்கிரமிக்கும் திட்டம் குறித்து அறிவிக்கவில்லை, பொறுப்பேற்க முடியாது, அமெரிக்கா கண்டனம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தெற்கு காசா நகரமான ரபாவை ஆக்கிரமிக்க எப்போது திட்டமிட்டுள்ளது என்பது குறித்து பைடன் நிர்வாகத்திற்கு இஸ்ரேல் தெரிவிக்கவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திங்களன்று தரை நடவடிக்கை தொடங்குவதற்கான தேதியை நிர்ணயித்துள்ளதாக கூறினார். உலகில் எந்த சக்தியும் படையெடுப்பை நாங்கள் மேற்கொள்வதை தடுக்காது என்று கூறி சர்வதேச எதிர்ப்பை பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் பிளிங்கன் கூறுகையில், எந்தவொரு ரபா நடவடிக்கைக்கும் அமெரிக்கா பொறுப்பில்லை, தாக்குதலை நிறுத்த அமெரிக்கா முயற்சித்து வருவதாக கூறினார். ஹமாஸ் காசாவின் எதிர்காலத்தை அல்லது அந்த விடயத்தில் வேறு எதையும் நிர்வாகிக்கவோ அல்லது ஆணையிடவோ முடியாது என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் காசாவில் இஸ்ரேல் இவ்வாறு மேலதிக நடவடிக்கைகளை நடத்துகிறது என்பது ஒரு பெரிய விடயம். நாங்கள் அவர்களுடன் மாற்று நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த வாரம் திட்டமிடப்பட்டு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் அந்த பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் போர் நிறுத்த தீர்மானத்தை வீட்டோ செய்ய வேண்டாம் என்று வாஷிங்டனின் முடிவுக்கு பதிலடியாக மார்ச் மாத இறுதியில் நெதன்யாகுவால் இந்த பேச்சுவார்த்தை முதலில் திடீரென நிறுத்தப்பட்டது. காசாவில் இரத்த களரியை தடுத்து நிறுத்த பரந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயலும் சர்வதேச பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் வாஷிங்டன் லண்டனும் ஒரு பிளான் பி இருப்பதாக கூறி வருகின்றன என்பதை கேமரூன் ஒப்புக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரபா தாக்குதலுக்கு எந்த திகதியும் குறிப்பிடப்படவில்லை, அம்பலமான பரபரப்பு தகவல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ரபா மீது தாக்குதல் நடத்தப்படுவது உறுதி எனவும் அத்தாக்குதலுக்குரிய திகதி குறிப்பிடப்பட்டுவிட்டது எனவும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்த நிலையில், ரபா தாக்குதல் குறித்து எந்த திகதியும் குறிப்பிடப்படவில்லை என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். காசாவின் தெற்கு மாவட்டமான ரபாவை எப்போது ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதை இஸ்ரேல் துல்லியமாக தீர்மானிக்கவில்லை என்று ஜோஃப் கேலன் தனது அமெரிக்க பிரதிநிதியான லாய்ட் ஆண்டனிடம் கூறியுள்ளதாக தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் மற்றும் ஹாரேட்ஸ் செய்தித்தாள்கள் மேற்கோள் காட்டிய உதாரணங்கள் தெரிவித்துள்ளன. சுமார் 1.4 மில்லியன் இடம்பெயர்ந்து பாலஸ்தீனியர்கள் நெரிசலில் இருக்கும் ரபாவை ஆக்கிரமிக்க இஸ்ரேலின் அறிவிக்கப்பட்ட திட்டம் இன்னும் மோசமான மனிதாபிமான பேரழிவு பற்றிய அச்சத்தை தூண்டியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீனியர்களின் பிரதேசத்தில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் ரபாவை தளமாக கொண்ட பிரதிநிதி ட்ரிக் பீப்பர் கார்ன் அங்கு ஒரு படையெடுப்பு கவனிக்க முடியாத பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று, கற்பனைக்கு அப்பாற்பட்ட மனித பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ள நிலையில் ஜோப் கேலண்டினுடைய இந்த கருத்துக்கள் சர்வதேசத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையில் மாற்றமில்லை, பிரித்தானியா உறுதி என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகள் மற்றும் போர் தொடர்பான உதவிகளை செய்யக்கூடாது என சர்வதேச நாடுகள் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவிற்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் பிரித்தானிய நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை முன்னெடுப்பதை நிறுத்தாது என பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் கேமரூன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து விளக்கம் அளித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் டேவிட் கேமரூன், இஸ்ரேலுக்கான ஏற்றுமதி உரிமங்களில் பிரித்தானியாவின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றார். இருப்பினும் மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022 $53 மில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை பிரித்தானியா இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் 3 முன்னாள் நீதிபதிகள் உட்பட 600 சட்டத்துறை உறுப்பினர்கள் திரண்டு இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை காசாவில் நடந்தேறும் இனப்படுகொலையில் பிரித்தானியாவை உடந்தையாக மாற்றிவிடும் என்று கூறி, இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர்.
இது மட்டுமின்றி ஏற்றுமதி உரிமங்களை ரத்து செய்யவும் சில அரசியல் தலைவர்கள் அழைப்பு விடுத்தனர். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதி நீடிக்கும் என்று அறிவித்துள்ள டேவிட் கேமரோன், காசாவில் மனிதாபிமான அணுகல் பிரச்சினை குறித்து பிரித்தானியா தொடர்ந்து தீவிர கவலை கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு கடுமையான வர்த்தக கட்டுப்பாட்டை விதிக்கும் துருக்கி பயங்கரவாத நாடு என விமர்சனம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு கடுமையான வர்த்தக கட்டுப்பாட்டை விதிக்க உள்ளதாக துருக்கி என்று அறிவித்துள்ளது. இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அறிவிக்கும் வரை வர்த்தக தட்டுப்பாடு தளர்த்தப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவிற்கு தடையின்றி மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கும் வரை இந்த தீர்மானம் அமலில் காணப்படும் என துருக்கியின் வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி சிமெண்ட் மற்றும் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்டு 54 பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காசாவிற்கு விமானம் மூலமான துருக்கியின் மனிதாபிமான உதவியை இஸ்ரேல் தடுத்ததற்கு எதிராக பதிலடி கொடுக்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் ககன் பிடான் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் அவை படிப்படியாக மற்றும் தாமதமின்றி செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் போரை கடுமையாக விமர்சிக்கும் நாடுகளில் தற்போது துருக்கி பெயர் பெற்றிருக்கின்றது. மேலும் இஸ்ரேல் பயங்கரவாத நாடு என துருக்கி ஜனாதிபதி ரசிப் தஜிப் எர்டோகன் விமர்சித்துள்ளார். கனடா பொதுத் தேர்தலில் இந்தியாவின் தலையீடு இல்லை, விசாரணையில் வெளியான உண்மை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. காலிஸ்தான் பயங்கரவாதி கர்தீப் நிர்ஜார் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்தியா மீது கனடா குற்றம் சாட்டியது. இதனால் இந்தியா கனடா இடையிலான உறவு மோசமடைந்தது. கனடாவின் பாதுகாப்பு புலனாய்வு சேவையின் 2021 தேர்தலின் போது காசாவில்தான் இயக்கும் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடுகளுக்கு அனுதாபம் கொண்டு இந்திய வம்சாவளி வாக்காளர்கள் அதிகம் இருக்கும் குறிப்பிட்ட மாவட்டங்களை இந்திய அரசு குறிவைத்துள்ளது எனவும் தேர்தலில் இந்தியாவின் தலையீடு உள்ளது என்று குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இதற்கிடையே தேர்தலில் வெளிநாடுகளின் தலையீடு குறித்து குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கனடா பிரதமர் ட்ரூடோ ஒரு குழுவை அமைத்தார். இந்த நிலையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களிடம் அந்த குழு விசாரணை நடத்தியது. மூத்த அதிகாரிகள் குழுவிடம் வாக்கெடுப்புகளில் செல்வாக்கு செலுத்த இந்தியா முயற்சித்தது தொடர்பாக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2021 தேர்தலின் போது இந்திய அரசு தனது செல்வாக்கை பிரச்சாரத்தில் பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறும் தகவலை நம்பவில்லை என விசாரணை குழுவிடம் தேர்தல் அதிகாரி கூறியிருக்கின்றார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.